நாட்டுக்குள்ளேயே வந்து தன்னுடைய கருத்துக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்களை கொலை செய்வது அல்லது தன் மதத்தை இல்லாமல் பிற மதத்தினரை கொலை செய்வது சகிப்புத்தன்மையற்ற ஒரு மனநிலைக்கு பேர் ஜிஹாதும் பேர்ஜி அப்போ ராமராஜ்யம் அமைக்க வேண்டும் என்று பாரதத்தில் அதுதான் சரியான நிலைப்பாடு என்று காந்தியடிகள் அவர்கள் பேசும் பொழுது காந்தியடிகளை மதவாதியாக பார்க்கலை காந்தியடிகளை ஹிந்துத்வாதியாக பார்க்கலை காந்தியடிகளை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிவிட்டார்னு யாருமே பேசலை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஓட்ஜிஹாத்திற்கு வாக்களிக்க போகிறீர்களா ராமராஜ்யத்திற்கு வாக்களிக்க போகிறீர்களா என்று கேட்டால் உடனடியாக இவரை மதவாதியாக அப்போ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் சுதந்திரத்திற்கு பாடுபட்டார்களா இந்துக்கள் பாடுபடவில்லையா ஏனைய மதத்தினர் பாடுபடவில்லையா இது ஒரு கேள்வி எழும் அதனால் சிறுபான்மைகளை சரி செய்வதற்கு அவர்களுக்கு தாஜா அரசியல் பண்ணுவதற்கு இவர்கள் முயற்சி செய்தால் ஹிந்து பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்கு சில விஷயங்களை அரசியல் களத்தில் உடைத்து பேச வேண்டும் அதுதான் தேர்தல் வெற்றிக்கு பயனளிக்கும் என்பதை நீங்க சொல்லலாம் இது வந்து தவறு இல்லையான்னு கேட்டா நானுமே அதை குரல் அதே மாதிரி அஸ்வகுல்லா கான் இருக்கிறார் இந்த தேசத்திற்காக போராடி பகத்சிங்கோடு சேர்ந்து போராடி தன்னுடைய உயிரை நீர்த்தார் அஸ்வகுல்லா கான் உடைய பேர் இன்னைக்கும் லக்னோவில் நீங்க பார்க்க முடியும் பல இடங்கள்ல இருக்கிறது யூபி அரசுலயே பாஜகவுடைய அரசு தான் அது அதை யாருமே எடுக்கல அவுரங்கபாத்துல அவுரங்கசீப்புடைய பேர் இருக்கிறது எடுத்துட்டு அதற்கு இந்த மண்ணின் கலாச்சாரத்தின் ஒரு பெயரை இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு வீரனுடைய பெயரை தொடுத்தால் எப்படி தாமரை நிலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் சரி இப்போது தேர்தல் பிரச்சாரங்கள் போயிட்டுருக்குது மத மதங்களுக்கு இடையே பிரச்சனை நடக்கிற மாதிரி தான் இரண்டு கட்சிகளும் இருக்காங்க அதாவது மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்கள் ஓட் ஜிஹாத்ன்னு சொல்கிற கட்சிக்கு நீங்கள் வந்து வாக்களிக்க போகிறீங்களா சப்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ராமராஜ்யத்தை வந்து இது பண்ணுற கட்சிக்காக சப்போர்ட் பண்ணுற பண்ணுற போகிறீங்களா அப்படின்னு இது காங்கிரஸ் வந்து சொல்லுது இது ஒரு மத பிரிவினைவாதம் இது காங்கிரஸ் சொல்கிறத மட்டுமே நம்ம எடுத்துக்க வேணாம் நம்மளே பார்க்கும்போது ஒரு பிரிவினைவாதத்தை வந்து ஒரு பிரதமர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது இதை பிரிவினைவாதமாக பார்ப்பதை விட நம்முடைய நாட்டின் மிக மூத்த தலைவர்கள் இது சம்பந்தமாக என்ன கருத்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜிஹாத் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வாக்களிக்க போகிறீர்களா அல்லது ராமராஜ்யத்திற்கு வாக்களிக்க போகிறீர்களா என்று பேசிய உடனேயே இதை ஒரு மதவாத அரசியல் பிரதமர் இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க பிரதமர் தன்னிச்சையாக பேசினாரா அவர் இந்த விஷயத்திற்கு பேசுவதற்கு என்ன பின்புலம் இருக்கிறது அதனுடைய காரணம் என்ன அதை சேர்த்து பார்த்தா நமக்கு இதனுடைய அர்த்தம் புரியும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் சமாஜ்வாதியினுடைய கட்சி கேண்டிடேட் என்ன பேசுகிறாருனா இஸ்லாமியர்கள் மத்தியில் நாம் வந்து ஓட் ஜிஹாது செய்யணும் அதாவது ஜிஹாத் என்பதுன்னா அடிப்படை என்ன ஒரு நாடு இன்னொரு நாட்டிற்கு மத்தியில் ஒரு போர் நடக்குமேயானால் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுத்தாவது மக்களை காப்பாற்ற வேண்டும் அதுதான் புனித போர் இதுதான் இஸ்லாமிய அடிப்படை ஆனால் நாளடைவில் அது மாறி நாட்டுக்குள்ளேயே வந்து தன்னுடைய கருத்துக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்களை கொலை செய்வது அல்லது தன் மதத்தை இல்லாமல் பிற மதத்தினரை கொலை செய்வது சகிப்புத்தன்மையற்ற ஒரு மனநிலைக்கு பேர் ஜிஹாதுன்னு போயிடுச்சு அதனால தான் இன்றைக்கு ஜிஹாது என்ற வார்த்தையை ஒரு தவறான அர்த்தமாக அது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு பொருள்படக்கூடியதாக போயிருக்கிறது இப்போ இந்த சூழல் இருக்கும் பொழுது வேண்டுமென்றே இஸ்லாமிய மக்களை உணர்ச்சிப்பூர்வமாக தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் பார்க்க சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியும் எதிர்பார்க்கிறது அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய வாக்கு வங்கியை ஒருங்கிணைப்பதற்காக நாம் ஓட்ஜிஹாத் செய்வோம் அப்படின்னு பேசும் பொழுது அதற்கு பதிலடியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறார் இவர் ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம் என்பது திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினால் அது மதவாதம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் அவர்தான் மிகப்பெரிய சகிப்புத்தன்மைக்கும் இந்த தேசத்தின் தந்தையாக போற்றுகிறோம்னு சொல்கிறாங்க காந்தியடிகளை இந்த சுதந்திரத்திற்கு முன்னால் பாரதம் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் சுவராஜ்யம் என்ற அவருடைய புத்தகத்திலேயே ராமராஜ்யம் பாரதத்தில் அமைய வேண்டும் என்று தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறார் அவருடைய கடைசி உயிர் பிரியும் வரை ஹேராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்தார் அப்படின்றத நாம் பல புத்தகங்களில் படிக்கிறோம் அப்ப ராமராஜ்யம் அமைக்க வேண்டும் என்று பாரதத்தில் அதுதான் சரியான நிலைப்பாடு என்று காந்தியடிகள் அவர்கள் பேசும் பொழுது காந்தியடிகளை மதவாதியா பார்க்கல காந்தியடிகளை ஹிந்துத்வாதியாக பார்க்கல காந்தியடிகளை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிவிட்டார்னு யாருமே பேசலை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஓட் ஜிஹாத்திற்கு வாக்களிக்க போகிறீர்களா ராமராஜ்யத்திற்கு வாக்களிக்க போகிறீர்களா என்று கேட்டால் உடனடியாக இவரை மதவாதியாக ஹிந்து மதத்தை தூக்கிப் பிடிக்கிறார் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசுகிறார் என்று சொன்னால் இதை எப்படி நீங்க வந்து ஒரு நிகழைப்படுத்தி பார்த்தீர்கள் சார் இப்போ ஓட் ஜிஹாத் அப்படின்னு அவங்க கொண்டு வந்த தப்பு அப்படின்னா அது ஒரு தவறான விஷயம்னா அதை எடுத்து சொல்லி எல்லாருமே ஒன்றுன்ற மாதிரி அதை கொண்டு போயிருக்கணும் ஸோ இங்கே ரெண்டு டிஸ்கிரிமினேஷன் கொடுக்கும்போது ஒரு ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லுவது பிற எவ்வளோ வேற எவ்வளோ ரிலீஜியன்ஸ் இருக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு பயத்தை அது ஊட்டும் விதமாக இருக்கு அப்போ நம்மளை வந்து சைடில் தள்ளிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அதாவது ராமராஜ்யம் என்பதை காந்தியடிகள் அறிவித்த பிறகு அவர் சொன்னார் ராமராஜ்யம் என்பது அது ஹிந்து மதத்திற்கான ராஜ்யம் அல்ல அது பாரதத்திற்கான சமத்துவத்தை சமூக நீதியை உண்மையை தர்மத்தை பேணக்கூடிய ஒரு ஆட்சி அதுதான் ராமராஜ்யம் அப்படின்னு அவர் மிகப்பெரிய டெஃபினிஷனை அன்னைக்கே கொடுத்துட்டார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ராமராஜ்யத்தை தான் கடந்த பத்து வருஷம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஸ்ரீராமர் அவருடைய பக்தராக இருக்கிறார் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பது அவரின் கனவு நூறு கோடி மக்களின் கனவை அவர் நிறைவேற்றுகிறார் பிராண பிரதிஷ்டை பெருவிழாவுக்காக ஏறக்குறைய பத்து நாட்களுக்கு மேல் அவர் மிகப்பெரிய அளவிற்கு விரதம் இருந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு அவர் முதன்மையாக நின்று அத்தனை விஷயங்களையும் செய்து முடிக்கிறார் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் போய் அந்த ஸ்ரீராமரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இதை எல்லாத்தையும் செய்ய அவர் சொல்கிறார் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி இதுதான் ராமராஜ்யம் ராமராஜ்யம்னா இந்துக்களுக்கான வளர்ச்சி மட்டுமல்ல ராமராஜ்யம்னா இந்துக்களை மட்டும் மையப்படுத்தி இந்த தேசத்தில் மற்றவர்களை புறக்கணிப்போம் என்பதல்ல ராமராஜ்யம் என்பது அனைவரையும் ஒருங்கிணைத்து அனைவருக்குமான வளர்ச்சி இது சரியா அல்லது இஸ்லாமிய மக்களை மட்டும் ஒருங்கிணைத்து நாம் ஜிஹாத் செய்வோம் ஓட் ஜிஹாத் செய்வோம் என்று சொல்வது சரியா அப்போ ஓட் ஜிஹாத் செய்வோம் என்று சொல்வது மத அடிப்படையில் பேசுகிறார்கள் அது ஒரு சமூகத்திற்காக பேசுகிறார்கள் ராமராஜ்யம் என்று பேசுவது காந்தியடிகள் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்று பேசுகிறார்கள் இதில் எப்படி நீங்க வந்து ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க அது ஏற்புடையது கிடையாது ஏன்னா இப்போ இந்த விஷயம் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து முதலுரிமை கொடுத்துட்டு இருந்த சொத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா ஸோ அங்கே முதலுரிமை கொடுத்துட்டு இரண்டாம் கட்ட தரமாக இந்து மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிஸுக்கு இடையில நடக்கிற ஒரு விஷயத்துல வந்து மத ரீதியாக வந்து மக்கள் இடையில ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லை ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துது இல்லையா அரசியல் என்றாலே தேர்தல் வெற்றி என்பது மிக முக்கியமானது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் பிரதமராக இருக்கும் பொழுது மக்கள் நலத்திட்டங்களில் ஒவ்வொரு மத சார்ந்த மக்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்துகிறார் அல்லது ஒதுக்குகிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் தான் பிரதமருடைய நலத்திட்டங்களில் முப்பது சதவிகிதம் பயனடைந்திருக்கிறார்கள் முப்பது சதவீதம் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் கிடையாது இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் அதே போன்று பௌத்தர்கள் இவர்கள் எல்லோரையும் சேர்த்தா கூட இருபது சதவிகிதம் தான் வருவாங்க ஆனால் முப்பது சதவீத சிறுபான்மை மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள்னா காரணம் என்ன இது ஏழைகளுக்கான அரசு அப்படின்னு பிரதமர் சொன்னார் ஏழை மக்களாக சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் அதனால் அதிகம் பயனடைகிறார்கள் அப்போ ஒரு ரேஷன் அரிசியோ ஒரு குடிதண்ணீர் அரசு வழங்குறதுலையோ அல்லது மற்ற நலத்திட்டங்கள்லயோ சிறுபான்மை மக்களில் ஒரு ஃபாத்திமா பீவியோ ஒரு அப்துல் காதரோ அல்லது ஒரு ஜான் பீட்டரோ இவர்கள் வந்து இந்த பெயர் இருப்பதனால இவர்களுக்கு இந்த நலத்திட்டம் கிடையாதுன்னு ஒதுக்கலை அதே வேளையில் அரசியல் என்று வறுமையானால் தேர்தல் வெற்றி என்று வறுமையானால் அங்கு வாக்கு வங்கி என்பது மிக அவசியம் வெற்றி பெறுவதற்கு இஸ்லாமிய வாக்கு வங்கியை மையப்படுத்தி முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டின் முதன்மை வளங்கள் கண்டிப்பாக தரப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் ஒரு கொள்கையை தொடர்ந்து முன்னெடுப்பையானால் அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் பேசியதிலிருந்து இன்றைய திரு ராகுல் காந்தி அவர்கள் வரைக்கும் அதை தொடர்வார்களேயானால் அப்போ வெகுஜன இந்து மக்களிடத்தில் இந்த செய்தியை பிரதமர் அவர்கள் கொண்டு போகிறார் காங்கிரசுடைய நிலைப்பாடு இது இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை பெறுவதற்கு அவர்கள் இப்படி திட்டமிடுகிறார்கள் என்றால் அப்போ இந்துக்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இது அரசியல் களம் இரண்டாவது அந்த கேள்வியை வைப்பதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு இங்க பாக்கணும் இந்த நாட்டின் வளங்கள் எல்லோருக்குமானது அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை அல்லது இந்த நாட்டின் வளங்களில் முதன்மை ஏழைகளுக்கானது அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை இந்த நாட்டின் வளங்கள் ஒரு மத ரீதியாக இவருக்குள் உள்ளது அப்படின்னு சொன்னால் அப்போ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் சுதந்திரத்திற்கு பாடுபட்டார்களா ஹிந்துக்கள் பாடுபடவில்லையா ஏனைய மதத்தினர் பாடுபடவில்லையா இது ஒரு கேள்வி எழும் அதனால் சிறுபான்மைகளை சரி செய்வதற்கு அவர்களுக்கு தாஜா அரசியல் பண்ணுவதற்கு இவர்கள் முயற்சி செய்தால் ஹிந்து பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்கு சில விஷயங்களை அரசியல் களத்தில் உடைத்து பேச வேண்டும் அதுதான் தேர்தல் வெற்றிக்கு பயனளிக்கும் என்பதை உணர்கிறார் அந்த அடிப்படையில் அவர் வெளிப்படையாக உண்மையை பேசுகிறார் உண்மை சில நேரங்களில் கசக்கும் ஆனால் பேசி ஆக வேண்டிய சூழல் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை எந்த நேரத்திலும் ஒரு அரசியல் கட்சி தவறவிடாது

இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு மத ரீதியாக அவங்களுக்கு ஒரு புண்படுத்த முடியாது இவ்வளோ வருஷம் அவங்க ஒரு ஐகானிக்காக பார்க்குற ஒரு இடத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி இன்னொரு இடத்தை கொண்டு வரும்போது மக்கள் மனதில் ஒரு புண்படுத்த முடியாது உண்மையாகவே நீங்கள் பேசுவது இயல்பாக பார்த்தா அது புண்படுத்துகிற மாதிரி தெரியும் ஆனால் சில உண்மைகளை நீங்கள் வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்திற்கு மகாராஷ்டிராவில் அவுரங்கபாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அவுரங்கசீப்புடைய ஆட்சி ஆளுமை இருந்த காலத்திலிருந்து அந்த பெயர் வந்து வந்தது உண்மையாகவே சொல்லுங்க அவுரங்கசீப்புக்கும் பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நிச்சயமாக கிடையாது அவுரங்கசீப் என்பவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் நாம் வரலாற்று புத்தகங்களில் படிச்சிருக்கிறோம் பல கோவில்களை இடித்தவர் அதேபோன்று இந்து மதத்தினருக்கு கூடுதலாக கிறிஸ்தியா வரி என்று கூடுதல் வரி விதித்தவர் அது மட்டுமல்லாமல் இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக கடுமையான முறையில் அவருடைய சட்டங்களை செயல்படுத்தியவர் இப்படிப்பட்ட ஒருவர் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு அவர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக தன்னுடைய ஆளுமைக்காக பெரும்பான்மை இந்து சமூகத்தை மிகப்பெரிய அளவிற்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறார் அவருடைய பெயரில் அவுரங்கசீப் என்ற அவருடைய பெயரில் அவுரங்கபாத் இருந்தால் அதை ஒரு மாநில அரசு பாஜகவனுடைய கூட்டணி அரசு எடுக்குமே ஆனால் அது இஸ்லாமியர்களுக்கு எப்படி வந்து நீங்க குறையாக இருக்கும்னு நினைப்பீங்க இஸ்லாமியர்களை வெறுக்கிறோம் அவுரங்கசீப்புக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்துல் கலாம் ஐயாவுடைய பெயர் இருந்து அதை பாஜக அரசு எடுத்துச்சுன்னா நீங்க சொல்லலாம் இது வந்து தவறு இல்லையான்னு கேட்டா நானுமே அதை குரல் எழுப்பி அதே மாதிரி அஷ்ஃபகுல்லா கான் இருக்கிறார் இந்த தேசத்திற்காக போராடி பகத்சிங்கோடு சேர்ந்து போராடி தன்னுடைய உயிரை நீர்த்தார் அஷ்வகுல்லா கான் உடைய பேர் இன்னைக்கும் லக்னோவில் நீங்க பார்க்க முடியும் பல இடங்கள்ல இருக்கிறது யூபி அரசுலேயே பாஜகவுடைய அரசு தான் அது அதை யாருமே எடுக்கல அவுரங்கபாத்தில் அவுரங்கசீப்புடைய பெயர் இருக்கிறத எடுத்துட்டு அதற்கு இந்த மண்ணின் கலாச்சாரத்தின் ஒரு பெயரை இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு வீரனுடைய பெயரை தொடுத்தால் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாகும் நிச்சயமாக ஆகாது அது மாதிரி தான் நீங்கள் இந்த விஷயத்தில் ஞானவாபியனுடைய விஷயமாக இருக்கட்டும் காசி மத்துராவுடைய விஷயங்களாக இருக்கட்டும் இது அடிப்படையில் அங்கு இருந்தது புராதான கோவில்கள் முகலாயர்களுடைய படையெடுப்பில்தான் தான் அந்த கோவில்களில் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு அல்லது கோவிலின் முழுமையான பகுதிகள் சேதப்படுத்தப்பட்டு அங்கு மசூதி கட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதை நான் நேரில் போய் பார்த்துருக்கிறேன் நான் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு நேராக போய் அங்கே இங்கேருடைய கட்சி நிர்வாகிகளோட தரிசனத்தை செய்துவிட்டு பிறகு ஞானவாபி மசூதிக்கும் வந்து நான் தொழுகையும் நடத்திவிட்டு அது எல்லாத்தையும் நேரிலே பார்த்தேன் எந்த இடத்தில் அந்த சிவலிங்கம் இருப்பதான சர்ச்சைக்குரிய இடமாக இருக்கோ அதுவாக இருக்கட்டும் அல்லது அந்த மசூதியாக இருக்கட்டும் அது கோவிலின் உட்பகுதியில் தான் இருக்கிறது அப்போ அந்த காலத்தில் இவ்வளவு புராதனமான இடங்கள் இருக்கும் பொழுது முகலாயர்கள் வந்து இடித்து விட்டு அதை கட்டி இருக்கிறார்கள் அதே போன்று தான் உங்களுக்கு மதுராவளியுமே நான் நேரில் போய் பார்த்தேன் அப்போ இது எல்லாமே வந்து இந்துக்கள் பாரம்பரியமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய அவர்களுடைய புண்ணிய பூமியில் முகலாயர்கள் வந்து அவர்களுடைய ஆளுமைக்காக சில கோவில்களை இடித்து விட்டு அல்லது சில கோவில்களுடைய ஒரு சில பகுதிகளை இடித்து விட்டு மசூதியை கட்டினால் அது எப்படி நியாய உணர்வு உள்ள முஸ்லீம்கள் ஆதரிக்க முடியும் என்பது காரணம் இப்போ நீங்க என்ன சொல்லலாம் இவ்வளவு காலம் இருக்கிறத அப்படின்னு சொல்லலாம் இஸ்லாமிய நம்பிக்கையின்படி எந்த இடத்தில் கோவில் இருக்கிறதோ அந்த கோவிலின் ஒரு பகுதியோ அல்லது கோவிலை மொத்தமாகவோ இடித்து விட்டு ஒரு மசூதி கட்டினால் அங்கு தொழக்கூடாது தொழுவதற்கு தடை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சலவுல்லா அலிசம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் இது தடை என்பதை தடை என்று சொல்லணும் ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை ராம ஜென்ம பூமியை எவ்வாறு மீட்டெடுத்தோமோ அதே வழியில் காசியாக இருக்கட்டும் அல்லது மதுராவாக இருக்கட்டும் இந்துக்களின் நம்பிக்கை என்ற பெயரில் மட்டும் போய் நாங்கள் மீட்டெடுக்க மாட்டோம் முறைப்படி அது நீதிமன்றத்திற்கு போய் இது வந்து புராதனமாக இருக்கிறது என்பதையும் தொல்லியல் துறை ஆய்வு செய்து அந்த கட்டிடங்களுக்கு கீழே கோவில்கள் இருந்ததா இல்லையா இது வந்து அந்த எல்லைக்குள் இருக்கிறதா எவ்வளவு காலத்திற்கு முன்னால் இந்த மசூதி கட்டப்பட்டது இந்த கோவில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது இது இடிக்கப்பட்டதனுடைய சிதிலங்கள் இருக்கிறதா இது எல்லாத்தையும் முழுமையாக ஆய்வு செய்து அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் அதே அடிப்படையில் இஸ்லாமியர்கள் யாராவது எதிர்த்தா நாங்கள் இங்கே வந்து மசூதி தான் நடத்துவோம் என்று சொன்னால் அவருடைய வாதங்களையும் உச்சநீதிமன்றம் கேட்கும் இந்துக்களுடைய வாதங்களையும் கேட்கும் நியாயத்தின் அடிப்படையில் தான் நிச்சயமாக தீர்ப்பு வழங்கப்படும் அந்த தீர்ப்பு வெகு இந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிளவுகளை இன்னும் சூடேற்றாமல் விரைவில் இவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் அதுக்கு பெரிய உதாரணம் ராமஜென்ம பூமியில் ஸ்ரீராமருடைய அந்த கோவில் இன்றைக்கு கட்டப்பட்டு பிராண பிரதிஷ்டை முடிஞ்சு லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க அங்கு இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒன்றும் கிடையாது நான் ஸ்ரீராமருடைய அந்த கோவிலுக்கு போயிருக்கிறேன் நான் போகும் பொழுது அந்த கோவிலுக்கு நீங்க போனா பார்க்கலாம் மூன்று மசூதிகள் இருக்கும் அதை கடந்து தான் அந்த கோவிலுக்கே நீங்க போகணும் மூன்று மசூதிகள்லயும் பாங்கு சொல்லப்படும் அல்லாஹ் அக்பர்னு அந்த தொழுகை நேரத்தில் பாங்கு சொல்லப்படும் நீங்க ராமர் கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு வெளியே வந்தா அந்த பாங்கு சத்தத்தை கேட்க முடியும் அப்போ ஸ்ரீராமருடைய அந்த கோவிலை சுற்றி ஏழு மசூதிகள் இருக்கு அது மூணு பெரிய மசூதிகளை கடந்து தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போக முடியும்னா மசூதியே வேணான்னு நினைக்கிறவங்களா இருந்தா அந்த மூணு மசூதி ஏன் விட்டு வச்சிருக்கிறாங்க அந்த கோ வழிபாட்டு தளத்தை ஒட்டி இருக்கிற ஏழு மசூதி இருக்கு அதையெல்லாம் ஏன் விட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து இடிக்கலாமே அவங்களுக்கு மசூதி எதிர்ப்பு கிடையாது இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு கிடையாது புண்ணிய பூமியில் அவர்களுடைய பல்லாயிரம் ஆண்டு கால கோவில் இடிக்கப்பட்ட இடத்தில் மசூதி இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாமும் அதை ஏற்றுக்கொள்ளல நடுநிலையான இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த அடிப்படையில் பல்லாண்டு காலமான போராட்டத்திற்கு பிறகு நீதிமன்றம் தீர்ப்பளித்து அந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது அதே அயோத்தியில ஐந்து ஏக்கர் நிலம் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அங்கும் இந்த தேர்தல் முடிந்த பிறகு மசூதி கட்டக்கூடிய பணிகள் ஆரம்பமாக இருக்கிறது அதனால இப்போ இந்த பாபர் மசூதி அல்லது ராமர் கோவில் பிரச்சனை அதுக்காக கலவரம் அதற்காக கொலை அல்லது அதற்கான எதிர்ப்பு என்பது இன்றைக்கு கிடையாது நான் அங்கு போகும் பொழுது ஒரு இஸ்லாமியர் நான் இப்படித்தான் போனேன் தொப்பி அணிந்து தாடி வைத்து இதே ஆடையோடு தான் நான் வந்து ஸ்ரீராம ஜென்ம பூமிக்கு போனேன் அந்த கோவிலுக்கு போனேன் போன உடனே அந்த கோவில் ட்ரஸ்டில் உள்ள மிக முக்கியமானவர்கள் என்னை அழைத்து கொண்டு போனார்கள் நான் போகும் பொழுது அன்னைக்கு ஒரு சிறப்புக்குரிய நான் லட்சக்கணக்கான இந்துக்கள் இருந்தாங்க என்னை பார்த்து விட்டு எல்லோரும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு சந்தோஷமா வரவேற்றார்களே தவிர யாராவது ஒருவராவது நான் நான் யோசித்தேன் ஏதாவது எதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா ஏன்னா தொப்பி அணிந்து போகிறேன் நான் இதே ஆடையில் போகிறேன் அதை வந்து பிடிக்கலை அப்படின்னு யாராவது குரல் கொடுப்பாங்களான்னு பார்த்தா பெரிய ஆச்சரியம் எல்லாரும் வரவேற்றார்கள் அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா என்னை நேரடியாக மற்ற பக்தர்கள் எல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் வணங்கிட்டு திரும்பிடலாம் என்னை நேரடியாக அந்த குழந்தை ராம்பர் அவர்களுடைய அந்த சிலைக்கு அருகிலேயே கொண்டு போய் நிறுத்தி அவர்கள் அந்த பிரார்த்தனையெல்லாம் முடித்து எனக்கு மரியாதை சில விஷயங்களை கொடுத்து பிறகு என்னை அனுப்பி வைக்கும் பொழுது நான் கேட்டேன் அவ்வளோ மக்கள் வந்துட்டு போகிறாங்களே இதுல என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா இங்கே இந்த மாநிலத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இங்கே வந்து நின்று அவங்க வந்து நிற்கிற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமியரை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் என்றால் இதுதான் ராமராஜ்யம் இல்ல சார் அதே பாஜக பார்ட்டியில ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு எடுத்துக்க முடியாது கண்டிப்பா கிடையாதுங்க அங்க யார் போனாலும் சரி அங்க இஸ்லாமியர் என்பதை தாண்டி இந்த தேசத்தின் மண்ணை பண்பாட்டை கலாச்சாரத்தை மதிக்கிற யார் சென்றாலும் அவர்களுக்கான அந்த முக்கியத்துவம் இருக்கும் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை வேலூர் இப்ராஹிமுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கு கொடுத்த முக்கியத்துவமா நான் பாக்குறேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் கொண்டு போய் நிறுத்தல அப்போ ஒரு இஸ்லாமியராக நான் அங்கு போய் நின்று அந்த கலாச்சாரத்தை அவருடைய நம்பிக்கையை மதிக்கிறேன் என்றால் அவருடைய உணர்வுகளை மதிக்கிறேன் என்றால் அந்த மதிப்புக்கு அவங்க மதிப்பு கொடுக்கறாங்க இதுக்கு பேரு ராமராஜ்யம் ராமராஜ்யம் என்பது எந்த மதத்தினரையும் துன்புறுத்துவது கிடையாது அயோத்தியில இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா அங்கு யார் எந்த இஸ்லாமியர்கள் வேண்டுமானால் அதே இஸ்லாமிய தோற்றத்தோடு அவர்கள் சென்றால் நிச்சயமாக சென்று அவர்கள் தரிசிக்க முடியும் அதில் யாரும் தடை செய்யல இவ்வளவு அழகான ராமராஜ்யத்தை தான் பாரத பிரதமர் உருவாக்கி இருக்கிறார் ஒருவேளை காசியும் மதுராவும் அங்கு கோவில் தான் கட்டப்பட வேண்டும் அங்கு மசூதி கட்டியது தவறு என்று அரசியல் ரீதியாக யார் பேசினாலும் சட்டத்தின் அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான அரசு முடிவு செய்யும் சட்டத்திற்கு மதிக்கும் நீதிமன்றத்தை மதிக்கும் நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்குமே தவிர எக்காரணத்தை கொண்டும் நீதிமன்றத்துக்கு எதிரான காரியத்தை பாஜக நிச்சயம் செய்யாது இந்த மாதிரி நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் சரிதான் ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த பேர்கள் மாற்றம் நீங்கன்னு சொன்னீங்க அது வரலாறு தான் அதான் வைக்கணும் அப்படின்னு இப்போ அவுரங்கசீப் அவடைய பேர் வச்சிருக்க ஒரு அந்த நகரத்துக்கு பேர் மாற்றம் பண்ணும்போது இன்னொரு பேர் வைக்கலாம் இல்லையா அதே இஸ்லாமிய மதத்துல இந்த நாட்டுக்காக போராட்டினவங்களோ இல்லை உள்ள நல்ல பேர்ல இருக்க யாராவது இருப்பாங்க சோ அந்த பேர் வைக்காம எல்லாத்துக்குமே எதுக்கு வந்து ஹிந்து பேரை மட்டுமே ரீப்ளேசபிள் பண்ணணும் வேற ஏதாவது மதத்துல இருக்கவங்க பேர் இல்லையான்ற ஒரு கேள்வி எழுதுலையா அடிப்படையில் இந்த கேள்விக்கு வந்து நிச்சயமாக கூடியவரையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல தீர்வு காணும் நானும் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா இப்போ அதுக்கு மாற்றாக அந்த மண்ணின் கலாச்சாரத்தில் உள்ள வீர சிவாஜி அவர்களுடைய தொடர்புடைய பெயர்கள் எல்லாம் வைக்கப்படுகிறது அதே போன்று நானுமே இந்த தேர்தலுக்கு பிறகு பிரதமர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனு அனுப்பலான் இருக்கேன் மிக சில முக்கியமான இடங்கள் இருக்குது அப்துல் கலாம் ஐயாவுடைய பேர் இப்போ பாஜகவுடைய ஆட்சி வந்த பிறகு டெல்லியில் அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு சாலையாகவே அவர்கள் பெயரை அறிவித்தாங்க அதே மாதிரி அஷ்வக்குல்லா கான் இந்த தேசத்திற்காக போராடி உயிரிழந்தவர் இந்த மாதிரி இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் இந்த மண்ணின் பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களாக வாழ்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய பெயர்களை மிக முக்கியமான இடத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைப்பேன் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் என்ற ராஷ்ட்ரிய சுயம் சேவக் அந்த சங்கத்தில் நான் வந்து ஓராண்டு பயிற்சியை நான் முடிச்சிருக்கிறேன் அந்த பயிற்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாடல் வந்து கற்றுத்தருவாங்க அந்த பாடலில் இந்த தேசத்திற்காக போராடிய நிறைய நபர்களை சொல்லிக்கொண்டே வருவார்கள் அப்படி நிறைய நபர்களை சொல்லி கொண்டு வர்றதுல ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க அதுல இஸ்லாமியர்கள் ரெண்டு பேரும் வரும் நான் சொல்றது வந்து பாஜக விட்டுருங்க ஆர்எஸ்எஸ் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று சொல்றாங்க இல்லையா ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பாடல் மிக முக்கியமான பாடல் அதுதான் வந்து கட்டாயம் நீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கேம்பில் இருந்து அதை பாடுவார்கள் அந்த முழுமையான பாடலை பார்த்தீங்கன்னா இரண்டு இஸ்லாமியர்களுடைய பெயரும் வரும் அப்ப இந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி யாரையும் பாகுபாடு பார்ப்பதில்லை எதிர்காலத்தில் இந்த தேசத்திற்காக மண்ணின் பண்பாட்டின் கலாச்சாரத்திற்காக பாடுபட்ட இஸ்லாமிய சமூகத்தினுடைய மிக முக்கிய தலைவர்களுடைய பெயரையும் ஒரு சில முக்கியமான இடங்களில் அந்த பெயர் சூட்ட வேண்டும் என்று நான் நிச்சயம் கோரிக்கை இந்த மாதிரி ஹைதராபாத்தில் நம்ம ரெண்டு நாள் எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தோம் லதா மாதவி அவர்களும் ஓவைசி தரப்புக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அது லதா லதாமதி அவர்கள் அங்கே ஓட் போட வந்த இஸ்லாமியர்கள் வந்து தன்னோட ஹிஜாபை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க ஸோ ஒரு அங்கே இருக்க அதிகாரிகள் கிட்ட சொல்லலாம் ஆனால் அங்கே இருந்து இப்போ கோர்ட்டே சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உங்க முகத்தை மறைக்கக்கூடாது உங்கள் ஐடென்டிஃபிகேஷனை காட்டணும் ஆனால் ஒரு கேண்டிடேட்டை அவங்க அதை பண்ணலாமா அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு புண்படுத்தும் விதமா இருக்கும் இல்லையா டிவி ஸ்கிரீன்ஸ் எல்லாமே இருக்குது எல்லா கேமராவும் வரும்போது அந்த மாதிரி எல்லாருக்கிட்டே ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுற விதத்துல அவங்க பண்ண செயல் எப்படி இருக்குங்க இரண்டு விஷயங்கள் நடந்தது முதலாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த செயலாக இருந்தாலும் உடனடியாக அதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஊடகங்கள் மலமலன்னு செய்திகளை எதிர்கருத்தாக பரப்புவாங்க நீங்கள் கர்நாடகத்தில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் பள்ளி ஹிஜாப் அணிந்து வர வேண்டாம் அங்கே மாணவர்கள் மாணவர்களாக வாருங்கள் பள்ளியுடைய காம்பவுண்டுக்கு போனதுமே நீங்கள் உங்களுடைய ஹிஜாபை அணிந்து கொள்ளலாம் என்பதுதான் சட்டம் ஆனால் இந்த பிஜேபி ஆட்சி வந்ததினால நம்முடைய ஹிஜாபை கலட்ட சொல்கிறாங்க இஸ்லாமிய பெண்களின் உரிமையை இஸ்லாமிய நம்பிக்கை இவர்கள் பறிக்கிறார்கள் ஒரு தீவிர பிரச்சாரம் வந்துச்சு அதில் கலர்வரம் வந்துச்சு அதில் நிறைய இஸ்லாமியர்கள் வந்து சட்ட ரீதியாக பலியானார்கள் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா என்ன கருத்தோ அந்த கருத்துக்கு நேர்மாறான கருத்தை பாஜகவின் மீது பரப்புவது இதே மாதிரி தான் அங்கு ஒரு தேர்தலுடைய கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது ஏன்னா ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஓய்சி தான் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெறுவதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் வாக்களிப்பதை தாண்டி இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் அதனால் இந்த பயத்தின் அடிப்படையில் நிறைய பெண்கள் பாஜகவிற்கு வாக்களித்தால் ஒருவேளை வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுமோ என்ற அடிப்படையில் ஆண்களையே கூட அந்த மாதிரி பெண்கள் போன்று ஹிஜாப் அடிந்து வேடமிட்டு இவர்கள் அந்த பெயரில் போய் வாக்களிப்பதற்கு முயற்சி செய்வார்களோ அப்படின்ற அச்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது இரண்டாவது அந்த மாதிரி வந்தவர்களை எலெக்ஷன் கமிஷன் உள்ள யாரும் அவருடைய முகத்தை காட்டச் சொல்லி பிறகு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதற்கு பிறகு வாக்களிக்க விட்டார்கள்னா கிடையாது அது சிசிடிவிலே எல்லாரும் இன்றைக்கு பார்த்துருக்கிறார்கள் அப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷன் கூட ஹைதராபாத்தில் ஒரு தனி சட்டம் மாதிரி அந்த பெண்கள் யார் வருகிறார்கள் அவருடைய முகம் என்ன அவர்கள் அடையாளம் என்ன என்று பார்க்காமல் வாக்களிக்க சொன்னால் அப்போ அது கள்ள ஓட்டு போடுவதற்கு நிறைய வாய்ப்பு அளிக்கப்படும் வேற வழி இல்லை ஒரு கிரிட்டிசைஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை இது ஒரு பேசு பொருளாக மாற வேண்டும் என்பதற்காக அந்த நம்முடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் தெளிவாக பதில் சொல்லிருக்காங்க நான் பணிவோடு அவர்களிடத்தில் சென்று உங்களுடைய முகத்தை காட்டுங்கள் என்று சொல்லி ஒரு சில பெண்களின் முகத்தை பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அனுப்பினேன் ஏனென்றால் தேர்தல் கமிஷன் அதை செய்யல செய்யவில்லை என்னும் பொழுது நான் ஒரு வேட்பாளர் தோற்கக்கூடாது என்று நினைப்பது என்னுடைய உரிமை வேறு வழி இல்லாமல் அதை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் இதுதான் அங்கே உள்ள விஷயமே தவிர இதில் எந்த பெண்களையுமே இழிவுபடுத்தலை ஒரு பெண்ணை ஒரு ஆண் போய் திறந்து பார்த்தா கூட அது ஒரு சர்ச்சையா சொல்லலாம் அவங்க ஒரு பெண் வேட்பாளர் அவர்கள் போய் பெண்கள் பணிவாக இந்த முகத்தை காட்டுங்க எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்லும்போது அதில் அதுல எந்த ஒரு தவறான விஷயம் பார்க்கல ஒருவேளை சட்ட ரீதியாக தவறு என்று எதிர்கட்சி பேசுமே ஆனால் சட்ட ரீதியாக அவர்கள் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல பாஜக இல்லாம இன்னொரு கட்சி இதே ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா வீரூர் இப்ராஹிம் வந்து அதை ஆதரிப்பார் யாராக இருந்தாலும் பாருங்க தவறுன்னா தவறுன்னா சொல்லுவேன் இப்போ நீங்க முன்கூட்டி கேட்டீங்க காஷிக்கும் மதுராவுக்கும் வந்து நாங்க எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ முந்நூற்றி மூணில் நாங்கள் ஜெயித்த பிறகு ராம ஜென்மபூமி கெட்டணும் அதே மாதிரி நாங்கள் இன்னும் நானூறை தொட்டுவிட்டால் அடுத்து இதை கெட்டுவோம் அப்படின்னு அஸ்ஸாமுடைய மாநில முதல்வர் ஹேமந்த் பிஸ்வால் சொன்னார்னு நீங்கள் சொன்னீங்க நான் என்ன பதில் சொன்னேன் அது அவருடைய கருத்துங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வணங்கிய கோவிலை மீட்டெடுக்க வேண்டும் ஆனால் அது நாங்கள் நானூறு எம்பி வந்துட்டோம் என்பதற்காக மீட்டெடுக்க மாட்டோம் அது இங்கே நிலைப்பாடு கிடையாது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் சட்டரீதியாக ரீதியாக மீட்டெடுப்போமே தவிர பலத்தின் அடிப்படையில் பலப்பிரயோகமாக ஒரு சமூகத்தை நசுக்கி அல்லது உரிமைகளை பறித்து மீட்டெடுக்கக்கூடிய காரியத்தை நிச்சயமாக நாங்கள் செய்ய மாட்டோம் அது எங்களுடைய நோக்கம் இல்லைன்னு சொன்னல அப்போ எங்கள் கட்சியில் ஒரு மாநிலத்தின் முதல்வர் சொன்னாலும் நான் ஒரு நிலைப்பாடு என்னமோ அதைத்தானே சொல்றேன் அதுல வந்து எங்க கட்சின்னா மாறி பேசல அதே மாதிரி வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் தவறு என்றால் தவறு என்று சொல்வதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஏனென்றால் வேலூர் இப்ராஹிம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தது என்பது சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ கிடையாது இந்த சித்தாந்தம் பிடித்திருக்கிறது இந்த கொள்கை எனக்கு பிடித்திருக்கிறது ஊழலற்ற ஒரு ஆட்சியை ஒரு உத்தமமான தலைவன் திரு நரேந்திர மோடி அமைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரின் போர்படை தளபதியாக நான் இருப்பதை பெருமைப்படுகிறேன் தவிர என்னை ஒரு குறுகிய வட்டத்தில் நான் ஒரு இஸ்லாமியன் இந்த வட்டத்திற்குள் தான் சிந்திப்பேன் பாரத தேசம் பண்பாடு கலாச்சாரம் என்ற ஒரு பரந்து விரிந்த ஒரு எல்லைக்குள் நான் பயணிக்க மாட்டேன் என்று சொன்னால் அதைவிட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை அதனால் நான் எந்த நன்மையை புரிந்து கொண்டேனோ நான் எந்த விளக்கங்களை புரிந்து கொண்டோனோ அதை என இஸ்லாமிய சொந்தங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது ஏனென்றால் இந்த தேசத்தில் இருபது கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் கிறிஸ்துவ மக்களை மீட்டெடுக்க வேண்டும் தேசிய நீரோட்டத்தில் அவர்களை இணைக்க வேண்டும் அது என்னுடைய கடமை அதற்காக எவ்வித விமர்சனங்கள் வந்தாலும் நான் நேர்மறையாக பேசுவேன் இப்போ லதா மாதவி அவங்க மேலே வந்து பிரச்சாரத்தின் போதும் பல குற்றச்சாட்டுகள் இருந்தது நம்ம பல விஷயங்கள் பார்க்கும்போது போதும் ஹிந்துத்துவா வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க வெளியில் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் பிரச்சாரத்தின் போது அவங்க ஒரு மசூதியை பார்த்து அம்பு விடுற மாதிரி ஒரு செயல் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது அந்த மாதிரி விஷயம் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது அது வருந்தத்தக்கது அது கண்டனத்திற்குரியது அது மிகப்பெரிய விமர்சனத்தை வந்த பொழுது அவர்கள் அதற்கு யார் மனது புண்பட்டிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அடிப்படையில் சில நேரங்களில் இவர்கள் வாக்களிக்கவே மாட்டார்கள் என்ற ஒரு மனநிலையோ அல்லது அந்த ஒரு கேண்டிடேட்டை வந்து ஒட்டுமொத்த சமூகமும் புறக்கணிப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் வேறு ஒரு போலரசேஷனை பண்ணியாகணும் அப்படின்றதுக்காக மனநிலையில் அல்லது நெருக்கடியில் இது போன்ற சில விஷயங்களை செய்கிறார்கள் அது எப்பயாச்சும் ரேர நடக்குது பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள வேட்பாளரோ அல்லது ஒரு நிர்வாகியோ கூட சில நேரங்களில் நபிகள் நாயகத்தை விமர்சித்து கூட பேசிடுவாங்க பிறகு கட்சி கண்டிக்கும் அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் இது வந்து ஒரு ஒரு கட்டத்திற்கு மேல அந்த மன அழுத்தம் அல்லது வெறுப்பின் காரணமா அந்த மாதிரி நடக்குது ஆனாலும் சில நேரங்களில் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் மன்னிப்பே கேட்க முடியாத சில பேர் வீராவேசம் பேசினால் கட்சி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது ஆனால் அவர்கள் இந்த விஷயத்தில் வருத்தம் அளிக்கிறது இது போன்ற காரியங்களை தவிர்த்திருக்க வேண்டும் என்று அவர்களே பின்னால் பேசியிருக்கிறார்கள் அதனால இதை கடந்து போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து காஷ்மீர்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டதும் அங்க இருக்க ஹிந்துக்களை விட இஸ்லாமியர்கள் வந்து ரொம்பவே பாஜகக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க கஷ்டத்துல இருந்து திரும்ப மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பாஜக வந்து ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு உள்ள ஒரு கட்சியா இருந்த ஒரு பிரபகண்டா வந்து காஷ்மீர்ல மாறிடுச்சுன்ற ஒரு பேச்சு இருந்தது ஆனா இந்த வரப்போற இந்த தேர்தல் இப்ப முதல்கட்ட தேர்தல் முடிஞ்சிச்சு இன்னும் வந்து இருக்க கட்ட தேர்தல்ல பாஜக சார்பில் யாருமே வந்து காஷ்மீர்ல நிக்கி பாஜக அங்க நின்னா ஜெயிக்க மாட்டோம் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள் ஒன்று இந்த நாட்டின் ஒரு பகுதியாக காஷ்மீர் மாநிலம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் இதுக்கு முன்னால் இந்தியர்களுக்கு அந்த மனநிலை இல்லாமல் இருந்தது காஷ்மீர் என்பது ஏதோ வேறு நாடு மாதிரியும் நாம் அங்கே போவதற்கு பயந்து கொண்டிருந்தோம் சுற்றுலாவுக்கு கூட போக மாட்டோம் அது மட்டுமல்லாமல் அது எப்பொழுது பார்த்தாலும் அது ஒரு இரத்த பூமியாக பாகிஸ்தானுடைய ஊடுருவல் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் மற்றவர்களின் ஆதிக்கம் அங்குள்ளவர்களே ஏதோ பாகிஸ்தான் போன்று பாகிஸ்தான் கொடியை ஆட்டுவது தேசிய பாரதத்தின் மூவரணக்கூடிய ஏற்ற மறுப்பது அல்லது தடுப்பது அதை மீறி ஏற்றினால் கொலை செய்வது இப்படிலாம் இருந்தது ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை நீக்கிய பிறகு இன்றைக்கு எல்லை பாதுகாப்பாக இருக்கிறது பயங்கரவாத தாக்குதல் முற்றிலுமாக குறைந்து போயிருக்கிறது தேசியக் குடி எல்லா வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் ஏற்றப்பட்டு இருக்கிறது இரண்டு அரசியல் சாசனம் அகற்றப்பட்டு பாரதத்தின் ஒரே அரசியல் அமைப்பு சட்டம்தான் அங்கு நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் அங்கு ஆரம்பித்தவுடன் தொழில் வளங்கள் பெருகி இருக்கிறது குறிப்பாக சுற்றுலா பயணிகள் அங்கே அதிகமாக போகிறார்கள் துருக்கி நாட்டில் உள்ள நம்முடைய நாட்டில் இருக்கிற அந்த எம்பசினுடைய அதிகாரி வரைக்கும் என்ன பேசுறாருன்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாம் காஷ்மீருக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அரபு நாட்டில் உள்ளவர்களெல்லாம் காஷ்மீர் மாநிலத்துக்கு சுற்றுப்பயணத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு காஷ்மீர் மாநிலம் ஒரு சுற்றுலா தலமாக பாதுகாப்பான சுற்றுலா தலமாக மாறியிருக்கிறது அங்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பயனடைந்திருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் ஏன்னா அங்கே தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க இப்போ இஸ்லாமியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது இந்த நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிறது அங்கு நிலமே மற்ற மாநிலங்களிலிருந்து போய் வாங்க முடியாது என்ற சட்டங்கள் இருந்தது அது மாற்றியமைக்கப்பட்டு அங்கு உள்ளவர்கள் இங்கு நிலம் வாங்கலாம் இங்கு உள்ளவர்கள் அங்கு நிலம் வாங்கலாம்னு இருக்கு காஷ்மீர் மாநிலத்தில் பிறந்த ஒரு பெண் தான் விருப்பப்பட்ட பிற மாநிலத்து ஒரு ஆணை திருமணம் செய்ய முடியாதுன்னு இருக்கு இது இஸ்லாமிய சட்டமே கிடையாது ஆனால் இவர்கள் அப்படி ஒரு சட்டத்தை வச்சுருந்தாங்க அந்த சட்டம் இன்றைக்கு முறையடிக்கப்பட்டு ஒரு பெண் க காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கும் இந்த தேசத்தில் உள்ள எந்த ஒரு ஆணை விரும்பினாலும் திருமணம் முடிக்க முடியும் என்ற அந்த வாய்ப்பு தந்திருக்கிறது என்றால் இது எல்லாம் அந்த மக்களின் அடிப்படை முன்னேற்றங்களை பாதுகாத்து இருக்கிறது அதனால் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி என்பது நிச்சயமாக காஷ்மீர் மாநிலத்திற்கு மட்டுமல்ல இந்த தேசத்திற்கே ஒரு வரமளிக்கக்கூடிய ஒரு சட்டம் அந்த ஆர்டிகல் த்ரீ நீக்கிய பிறகு இன்றைக்கு அந்த மக்கள் பொருளாதாரத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது எல்லோரும் நாம் வரவேற்கிறோம் இது ஒரு பக்கம் தேர்தல் அரசியல் என்பது நான் சொல்லிட்டேன் அரசியெடுக்கிற முடிவு வேறு தேர்தல் அரசியல் என்பது வேறு தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காஷ்மீருடைய அந்த மூன்று பாராளுமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடவில்லை போட்டியிடவில்லை என்றாலும் கூட அங்கே வேறு விதமான அரசியல் வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் எதற்காக இதை செய்தோம் என்பதும் நாங்கள் என்ன விதமான நிலைப்பாட்டை எடுத்தும் அதுல காஷ்மீர் மாநிலத்துக்கு அரசியல் ரீதியாக பாஜகவிற்கு என்ன பயனடைந்திருக்கிறது என்பதையும் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பார்கள் எங்களை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் எந்த சமூகத்தையும் எந்த மதத்தையும் பிளவுபடுத்தி பார்க்கவில்லை ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகு அங்குள்ள இஸ்லாமிய சமூகம் பயனடைந்திருக்கிறது பாரதத்தின் ஒரு மாநிலமாக மக்கள் அங்கீகரித்ததோடு இன்றைக்கு எல்லோரும் அங்கு சுற்றுலாவுக்கு பயணம் செய்கிறார்கள் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அதே போன்ற பல்வேறு ஊடுருவுகள் இன்றைக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது இது எல்லாம் அரசின் மூலமாக செய்த நன்மைகள் அந்த நன்மைகள் இன்னொரு பயன் என்ன அதிகமான வாக்காளர்கள் இன்றைக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் முப்பது சதவீதத்திற்கு மேலே இன்றைக்கு காஷ்மீர் மாநிலத்தில் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் கடந்த காலத்தில் வாக்கு செலுத்துவதற்கு வர பயப்படுவார்கள் பத்து பதினைந்து சதவீதம் வாக்கு செலுத்தினால் அதில் தான் முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அதில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்போ பாரதத்திலே மிக குறைந்த வாக்கு செலுத்திய இடம் காஷ்மீராக இருந்தது அதைக்கு மேம்படுத்தி முப்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கு செலுத்தக்கூடிய அளவிற்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் பாதுகாப்பு உணர்வு இருக்கிறது இந்த உணர்வை ஏற்படுத்தியது நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு அதை நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஆட்சி ரீதியாக அந்த மாநிலத்தை நாங்கள் பாதுகாத்து இருக்கிறோம் அரசியல் ரீதியாக நாங்கள் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை மூவ் பண்ணியிருக்கிறோம் அதனுடைய வெற்றி என்பது தேர்தலுக்கு பின்னால் தெரிய வரும்